சில பேர் 40 வயசுல வந்து சொந்த வீடு இருக்கும், கார் இருக்கும், எனக்கு நேரமே சரியில்ல 5 வருஷமானு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 வருஷம் இல்லை 7 பேர் செத்துட்டு இருப்பான். இப்போ யாருக்கு நேரம் சரியில்லை? நேரம் சரியில்லாத அவங்க ஃப்ரெண்ட்ஸே இறந்துட்டாங்க. இவருக்கு நேரமும் நல்லா இருக்கு, காரும் இருக்கு, வீடும் இருக்கு. இவரோட சிந்தனை தரம் தான் சரியில்லை. ஏன்னா சாப்பிட்றாரு, வேலை வேலைக்கு நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனால் இவர் எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இவர் 40 வயசு இருக்கும் உயிரோடு இருக்கிறது, நேரம் நல்லா இருக்கிறதுன்னு இருக்காரு. எப்பவுமே நேரம் சரியில்லைன்னு அப்படி சொல்லக்கூடாது. டெய்லி நம்ம சாப்பிடுவோம், திடீர்னு ஒருத்தர் காசு தருவார், தூங்குறோம், ஜாலியாக போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், நல்ல விஷயங்கள் எதுவுமே இவர் பார்க்கல. எதெல்லாம் கெட்டதோ, காலில் இடிச்சுக்கினேன், ஒருத்தன் காசு ஏமாத்திட்டான், எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்படி கெட்டதை மட்டும் பார்க்குறாரு. நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். எப்பவுமே கர்மா வந்து அந்த உதட்டிலேயே காட்டிடும், அவங்க பேச்சிலேயே காட்டிடும். நேரம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த சிந்தனையும் நல்லா இருக்காது, வாழ்க்கையும் நல்லா இருக்காது. ஆனால் நேரம் நல்லா தான் இருக்கு.